வணக்கம். திஸ் இஸ் முண்டாபண்ணியன் பெங்களூர் வெங்கடேஷ். சம்மர் முடிவு வரைக்கும் இப்படி தாங்க இருக்குமே, வேறு வழி கிடையாது. எப்படி தான் 10-20 பேர் தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து ஹீரா மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ், சஞ்சய் லீலா பன்சாலி. ஏன்னா லீலா நடுவில் வருது, அது என்ன பொம்பளை பேர்லாம் வருது எப்படின்னா, வந்து வெங்கடாஜலபதி பத்மாவதி பாலாஜின்னு பேர் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பீரியட் ஃபிலிம் வந்து ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது பிரிட்டிஷையும் காமிச்சோன்னா வந்து பாகிஸ்தானை உதச்சோன்னா கண்டிப்பாக ஹிட்டு தான். பிரிட்டிஷ்காரனை காமிச்சு பீரியட் ஃபிலிம்ஸாக எடுத்தோன்னா அது பிரமாதமாக ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில், இது வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகுங்கிறதுனால ஃபிலிமாக படமாக எடுக்காமல் அவர் வந்து இதாக எடுத்துட்டார், வெப்சீரீஸாக. சங்கர் எப்படின்னா வந்து சிம்பிளான விஷயத்தையும் பிரம்மாண்டமாக காமிப்பார். இவர் பிரம்மாண்டத்தையும் சிம்பிளாக தான் காமிச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் ரொம்ப சுமாராக தான், சில செட்டிங்ஸ்லாம் அந்த ஷாண்டிலியர்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேலே கொண்டு வர முடியல. நம்ம ஹேராம் பார்த்துருக்கோம், இவர் நம்ம கமல்ஹாசன் பிரமாதமாக கொண்டு வந்திருப்பார் இந்த பீரியட் ஃபிலிம்மு. இப்போ வந்து இதில் வந்து சுமாராக தான் இருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 8 எபிசோட்ஸு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி மொத்தமாகவே வந்து நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன். அதுவே ஜாஸ்தி. ஏன்னா உட்காந்தா பாட்டு நின்னா பாட்டு, அதாவது திடீர்னு பாட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது 1920s to 1940s நடக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த கதை வந்து. ஏன்னா 1920s காமிக்கிறாங்க, அதே மாதிரி 1940s இந்த ஹிட்லர் பற்றிலாம் பேர் வருது. ஸோ ஹிட்லர் வந்து 1935 தான் இன்னும் வந்தார் பதவிக்கு. என்ன வந்தார் வந்தான். கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து லாகூரில் அந்த காலத்தில் ஒன்றுபட்ட இந்தியாவிலேருந்து லாகூரில் வந்து ஹீரா மண்டின்னு ஒன்று, அதை யாரோ ஹீரா லாலா யாரோ ஆரம்பிச்சிருவார்கள் இருக்கு, ஹரி சிங்கோ ஹீரா சிங்கோ. அதை வந்து டைமண்ட் இது நிறைய மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து வியாபாரம் பண்ண இடத்துல, கடைசியில் வந்து விபச்சாரிகள் வந்து நிறைய ப்ராஸ்டியூஷன் வந்து நல்லா பிரமாதமாக நடந்திருந்த ஒரு இடம் அப்படின்னு, அதுக்காக ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற நவாப்ஸ், நவாப்ஸ்னா அரசர்கள் தான், வைஃபை தவிர வேறு ஏதாவது வேணா வந்து இந்த மாதிரி இங்கே வந்துட்டு போகிறது. அவங்களோட பிள்ளைகள் அவங்களால வந்து அந்த காலத்தில் வந்து கான்ட்ரசெப்டிவ்ஸ் அதெல்லாம் கிடையாது இல்லையா, காண்டம்ஸ், அதனால் வந்து இஷ்டத்துக்கு பிள்ளைகளை பெற்று போட்டு அவங்களோட பிள்ளைகள் தான் இங்கே வந்து வளராது. இப்போ பெண்ணாக இருந்தாங்கன்னா வந்து திருப்பி அவங்களையும் வந்து டான்ஸ் ஆட விடுறது, மற்றபடி இந்த தொழிலில் இருக்கிறது, அந்த மாதிரி அதை பற்றின கதை. அதில் வந்து கொஞ்சம் வந்து அதை மட்டும் காமிச்சா ஓடாதுங்கிறதுனால கொஞ்சம் தேசபக்தி அது இதுன்னு கலந்து அடித்து விட்ருக்காங்க. எடுத்தா பாட்டு நான் அந்த நானே வந்து ஒரு அரை மணி நேரம் போகும். அப்புறம் வந்து உன்னை ஹிந்துஸ்தானியே ஸ்லோ, அல்ல இன்னும் ஸ்லோவாக எடுத்து கண்டு கொண்டேன் தண்ட புண்டமே முண்டமே அப்படின்னு, உனக்கு உன்னை கண்டால் எனக்கு காண்டு கண்டமே அப்படின்னு பாட்டு ரொம்ப. அவரே மியூசிக் வேறு, சஞ்சய் லீலா பன்சாலி அவரே மியூசிக்கு. அவர் அது தேவதாஸ்லாம் அவர் தான் போட்டார் நினைக்கிறேன். அந்த லோலாரி ஜோஹோலாரி ஹோ ஆரே ரோ ராமண்டோ குமண்டோ கும்பசு காம்பசுன்னு இதுவர் போட்டு பாட்டார். அது மாதிரி இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டு நம்மளோட இதே வாங்கிடுறாரு, உயிரியே வாங்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து இந்த வெப்சீரிஸை வந்து நீங்கள் ஓடிடியில் கூட பார்க்கக்கூடாதுனு நினைக்கிறேன். நான் நீ ஏண்டா பார்த்து வச்சுருக்கலாம், ரிட்டையர் ஆகிட்டேன், வேறு வழி கிடையாது. நான் 2 மணி நேரத்தில் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ப்ரெடிக்டபிள் சீன்ஸு மெதுவாக பேசுகிறாங்க டைலாக்கு. எப்படின்னா அந்த காலத்தில் இந்த உத்தம புத்திரன் ஒரு படம், சிவாஜி நடிச்சது இல்லை, சிவாஜிக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி பியூ சின்னப்பான்னு, அதில் வந்து ஒரு பியூ சின்னப்பா வந்து இன்னொரு பியூ சின்னப்பாவில் சொல்லுவார், நீ என்ன மாதிரி நடிக்கணும், நீ ஏன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா, என்ன மாதிரி நீ கொஞ்ச நாள் நடிக்கணும், ஜாலியாக அரண்மனையில் போய்கிறீ அப்படின்னா இவர் மாட்டேன் அப்படிம்பாரு. என்ன மாட்டாயா, கரும்பு என்ன கூறி கேட்கிறாய், மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடுவாயா, எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன், எனக்கு டைலாக் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு. இந்த மாதிரி மெதுவாக போ, அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து டைலாக்ஸு. சில செட்டிங்ஸாக நல்லா இருக்குது அப்படின்னா கூட இது வந்து இதுக்கு நல்ல வேலை வெப்சீரிஸ் எடுத்தார், தியேட்டரெல்லாம் போடணும்னு எந்த எவன் தயாரிச்சிருந்தாலும் அவன் வந்து அம்பேல் நேராக வந்து இதுதான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, அதுக்கு தான் சொல்ல வந்தேன், நல்லா இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நம்ம மதராசப்பட்டினம் இம்சை அரசன் அதெல்லாம் வந்து திருப்பி 2 தடவை 4 தடவை போய் பாட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ பீரியட் ஃபிலிம்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 60s 70s நடக்கிற மாதிரியாச்சும் பண்ணணுங்கிற ஒரு இது வந்துருச்சு. இப்போ சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு அது ஒரு 70s 80s வர்ற மாதிரி கதை தானே, அது அதை பார்த்து மிரண்டு போய் தான் வந்து இப்போ என்னென்னா கேங்ஸ் ஆஃப் வசியாபுரம் யாரும் வசியா வசியாரும் அது என்ன எவன் எடுத்தான் வந்து அவன் வந்து அனுராக் கஷ்யப் மிகப்பெரிய டைரக்டருங்கிறாங்க. அந்தாலே சொன்னார் சுப்பிரமணியபுரம் பார்த்து அரண்டு போயிட்டேன் என்ன பண்ணேன் அங்கே போயிட்டு அதை வந்து அப்படியே 60s 40s 70s 80s நடக்கிற மாதிரி ஒரு கதையாக பண்ணி அறத கேவலமாக இருக்கும்.
அந்த படமும் வந்து ஒரு சுப்பிரமணிய புரணன் வந்து வந்து அப்சார்பிங்காக இருக்கும். எடுத்து அவர் பணம் பண்ணிட்டார்னு வச்சுங்க, எப்படி நம்ம வந்து மணிச்சித்திரத்தை மலையாள படத்தை கஷ்டப்பட்டு பண்ணாங்க, அப்புறம் வந்து ஆப்தமித்ரான்னு கன்னடாவில் வந்து இங்கே வந்து சந்திரமுகின்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு ரஜினிகாந்த் நடிச்சோன்னு. அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குமா இருக்காது அந்த மாதிரி. ஸோ ஹீரா மண்டி வேண்டாம் உங்களுக்கு தொந்தரவு, வாழ்க வளமுடன், ஓம் நற்பவி, நல்லா இருப்பீங்க.